புதுக்கோட்டை மாவட்டம் நத்தம்பண்ணை ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவரின் கையை பிடித்து கண்ணீர் விட்டு அழுதனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பதவி இல்லாட்டி அவன் கூட இருப்பேன். எல்லாமே செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆண்டவன் வந்து இறைவன் நமக்கு எல்லாருமே கொடுக்காரு. கண்டிப்பா இருப்ப விடுங்க. நன்றிமா, வாங்க. ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவரின் கையை பிடித்து அழுத காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாக்யராஜ். வணக்கம் பாக்யராஜ். விவரம், நூற்றாண்டு கண்ட புதுக்கோட்டை நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தி தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதில் வந்து நயனி நத்தம்பண்ணை, முள்ளூர், திருக்கட்டளை, திருமலராயர் சமுத்திரம், தேக்காட்டூர் உள்ளிட்ட 11 ஊராட்சிகள் இணைக்கப்பட்டுள்ளது. இதற்கு அந்த ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் மாநகராட்சியுடன் இணைப்பில் எந்த மாற்றமும் நிகழவில்லை. இந்த நிலையில் இன்று நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டம் தான் வந்து 11 ஊராட்சிகளுக்கும் கடைசியான கிராம சபை கூட்டமாகும். அதன்படி இன்று நயன்கிய நத்தம்பண்ணி ஊராட்சியில் அகரப்பட்டியில் கடைசி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் ஏவிஎம் பாபு தலைமை நடைபெற்ற கூட்டத்தில் வந்து ஊராட்சியில் பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பங்கேற்ற பெண்கள் ஊராட்சி மன்ற தலைவரின் கையை பிடித்து கதறி அழுதனர். அப்போது மாநகராட்சிகள் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளதால் 100 நாள்களை வந்து பறி போகிறது. இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு வந்து நயன்கிய நத்தம்பண்ணியை வந்து ஊராட்சியில வந்து மாநகராட்சி இணைப்பை வந்து பரிசீலனை செய்ய வேண்டும் என அப்போது பெண்கள் கேட்டுக்கொண்டனர். இதே போன்று ஊராட்சி மன்ற தலைவர் வந்து நயன்கிய நத்தம்பண்ணி ஊராட்சியை வந்து மாநகராட்சியுடன் இணைப்பதை வந்து தமிழக அரசு மீண்டும் ஒரு முறை பரிசீலனை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பாக்யராஜ், விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.